பிக்பாஸில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் தைக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே உட்காறது அப்படின்ற டாஸ்க்லாம் கொடுத்து அங்கேருந்த கண்டஸ்டண்ட்டை கொலையாக கொண்டுட்டார் நம்ம பிக்பாஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ மொதல் காருக்குள்ளே உட்காறது ரொம்ப ஈஸியான வேலை அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாமே நினச்சோம். ஆனால் ரொம்ப நேரம் உட்காரும் போது தான் தெரியுது அக்கா சத்தியமாக முடியாதுடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. ஆனால் எங்களால் முடியும் அப்படின்னு அந்த அரை நாளை கடந்து மீண்டும் ஒரு நாள் முழுவதும் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க சுஜா அண்ட் ஸ்னேகன். ஸோ இவங்க ரெண்டு பேரில் யார் வெற்றி பெறுவா அப்படின்ற டவுட் நம்ம எல்லாத்துக்குமே இருந்துகிட்ருக்கு. ஸோ இதே டவுட் தான் வந்து அங்கே கண்டஸ்டண்ட்டுக்கு இருந்திருக்கு. பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்காரு, இவங்க ரொம்ப நேரம் உட்காரத பார்த்துட்டு சரி இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ரொம்ப ஹார்டாக வந்து ஒரு விஷயம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலை ஓண்டி ஒரு காலை தொங்க விட்டு நிற்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் யார் நிற்கிறா அப்படின்றத பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து அடுத்த டாஸ்க்காக கொடுக்குறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கும்போது சுஜா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கணேஷை கூப்பிட்டு கணேஷ் இங்கே பாருங்க ஸ்னேகன் கால் வந்து சப்போர்ட்டிங்கில் நிற்கிது அப்படின்னு ஒரு குறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த கணேஷ் நான் சொல்கிறேன்னா, அட ஆமாம் நான் 100% சொல்கிறேன், அவர் கால் வந்து சப்போர்ட்டிங்காக தான் இருந்துச்சு, பிக் பாஸ் அவர் வந்து சீட்டிங் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ்ட்டை வந்து குறை சொல்லிட்டு வராரு கணேஷ். ஸோ திரும்ப வந்து ஸ்னேகன்ட்ட வந்து, ஸ்னேகன் நான் சொல்கிற கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்னேகனுக்கும் கணேஷுக்கும் சண்டை வருது. இந்த சண்டை என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எப்போவுமே அவங்களுக்கு தான் ஃபேவராக இருக்கீங்க, எனக்கு யாருமே வந்து சப்போர்ட்டிங்காக இல்லை அப்படின்ற மாதிரி கோபப்பட்டிருக்காரு. ஆனால் இந்த கோபம் உண்மை தான், சமீபகாலமாக நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம், ஸ்னேகன் வந்து எல்லாருமே ஒதுக்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து தந்திரக்காரர் புத்திசாலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுஜா இந்த டாஸ்கில் வின் பண்ணுவாளா இல்லை ஸ்னேகன் வின் பண்ணுவோன்ற டவுட் நமக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கும். நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் தாராளமாக தெரிவிக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இன்று 9 மணிக்கு பிக் பாஸ் பார்ப்போம். ஸோ மேலும் சினிமா சம்பளத்தை செய்தியை தெரிஞ்சுக்க சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.